சித்தரஞ்சனி அத்தியாயம் 19. உயர்ந்த புகை மண்டலம், விளைந்த திருமணம். விற்கலில் வாளிகளை பூட்டி 50 வீரர்களால் திருமண கூட்டத்தை அச்சுறுத்தி நிறுத்திவிட்டு அடுத்து செய்ய வேண்டிய காரியங்களுக்கு உத்தரவையும் பிறப்பித்துவிட்டு மிகுந்த அலட்சியமாக திரும்பி சென்றுவிட்ட நாகபாணனை பார்த்து கொண்டே தாபிலேஸ்வரர் கோவில் படிகளில் சித்தரஞ்சனியின் கையை பிடித்த வண்ணம் சிலையென நின்றுவிட்ட கௌதமி புத்திரன் சத்ரபன் படிகளிலிருந்து இறங்கி வந்து சித்தரஞ்சனியின் கையை தனது கையிலிருந்து விடுவிக்க கையை வைத்ததும் சத்ருபா, கையை எடு என்று உக்கிரமான குரலில் கூறினான். அத்துடன் அங்கிருந்த திருமண கூட்டத்தை நோக்கி, மலைவாசிகளே, எனக்காக இந்த வீரர் கூட்டத்துக்கு நீங்கள் பலியாக வேண்டாம், சமாதானமாக சென்று விடுங்கள் என்று அவர்களுக்கும் உத்தரவிட கூட்டமும் மெல்ல களைய தொடங்கியது. சாதவாகனன் இப்படி தன்னைத்தானே நிராதரவாக்கி கொண்டதை கண்ட சத்ரபன் எப்படியும் சித்தரஞ்சனியை தனது வீரர்களை கொண்டு சிறை செய்து அழைத்து போய்விடலாம் என்ற தைரியத்தில் அவள் கையை விடுதலை செய்து, சித்தரஞ்சனி, இனி நீ யார் வலுக்கட்டாயமும் இல்லாமல் வந்துவிடலாம், பழைய மாப்பிள்ளையே உனக்கு மகாசத்ரபர் மனம் முடிப்பார் என்று சற்று கர்வத்துடன் கூறினான். அத்தனை விபரீத நிலையிலும் ஆபத்திலும் கௌதமி புத்திரன் புன்முறுவல் கொண்டு, சத்ரபரே, உமது மகளுக்கு 2 மாப்பிள்ளைகள் உண்டா என்று வினவினான். 2 மாப்பிள்ளைகளா? ஒரு காலும் கிடையாது என்று திட்டமாக சொன்னான் சத்ரபன். பழைய மாப்பிள்ளை என்று யாரையோ சொன்னீர்களே என்றான் கௌதமி புத்திரன். சொன்னேன். அப்படியானால் பழைய மாப்பிள்ளை, புது மாப்பிள்ளை என்று இருவராகாதா? இதை கேட்டதும் கோட்டையிலிருந்து வந்த வீரர்கள் கொள்ளென்று சிரிக்கவே அவர்களை முகத்தில் உஷ்ணம் விரிய நோக்கிய சத்ரபன், இங்கு சிரிப்புக்கு இடமில்லை, செயலுக்கு சித்தப்படுங்கள் என்றான். செயலுக்கு அவர்கள் சித்தமானார்களோ இல்லையோ, கௌதமி புத்திரனும் சேனாதிபதியும் ஒரே சமயத்தில் செயல்பட்டார்கள். சத்ரபனுடன் பேச்சு கொடுத்து கொண்டே சேனாதிபதியுடன் நயன பாஷையில் இறங்கிய சாதவாகன வாலிபன் சித்தரஞ்சனியின் இடையில் கையை செலுத்தி அவளை அரை தூக்காக தூக்கி கொண்டு கோவிலின் பிரகார திண்ணைகளுக்கு தாவி விட்டான். சாதவாகனன் செயல்பட துவங்கியதும் சேனாதிபதி வஜ்ரபாகு பிரகார திண்ணை தூணில் சாய்ந்து கொண்டிருந்த காஷ்டானனை மின்னல் வேகத்தில் கையை பிடித்து தூக்கி பாதுகாப்பாக தனக்கு முன்பாக பிடித்து கொண்டான். அப்பொழுது பேசினான் மிக உக்கிரமான குரலில் சாதவாகனன், யார் அம்பை தொடுத்தாலோ, குருவாளை எரிந்தாலோ முதலில் பழைய மாப்பிள்ளை பலியாவான் என்று. அவனது சொற்களின் காரணத்தை புரிந்து கொண்ட சேனாதிபதி மெல்ல நகர்ந்து சாதவாகனனுக்கும் சித்தரஞ்சனிக்கும் முன்பாக நின்று வீரர்கள் வாளிகளுக்கு பலியாக காஷ்டானனை அடிக்கடி அசைத்து காட்டினான். மெல்ல காஷ்டானன் காதில் குனிந்து, உனக்கு ஆபத்து ஏதுமில்லை, பேசாமல் இரு என்று மந்திரமும் ஓதினான். அந்த நிலையில் காஷ்டானன் தனது மாப்பிள்ளை பதவியை மறந்தான், நாகபாணனை மறந்தான். உயிர் ஒன்றே பிரதானம் என்று அந்த நினைவிலேயே இருந்ததால் பலிக்கு செல்லும் கிடாவை போல் தலையை ஒரு முறை ஆட்டி செயலற்று நின்றான். அப்பொழுதும் கோட்டை வீரர்கள் வாளிகளை எய்ய சித்தமாக நிற்கவே, அம்பு வீசாதீர்கள், மகாசத்ரபர் என்னை கொல்ல உத்தரவிடவில்லை என்று கூவினான். திருமண தருணத்தில் முதல் திருப்பத்தால் ஏற்பட்ட மகிழ்ச்சியையும் துணிவையும் முற்றும் எதிர்பாராத இரண்டாவது திருப்பத்தால் இழந்த சத்ரபன், சாதவாகனா, இந்த சாகசத்தால் நீ தப்பிவிட முடியும் என்று நினைக்காதே, சித்தரஞ்சனியையும் காஷ்டானனையும் அனுப்பிவிடு, உன்னை நான் சிறை செய்யவில்லை என்று சமரசம் பேச ஆரம்பித்தான். சத்ரபரே, என்னையும் சேனாதிபதியையும் சிறை செய்து மரக்களத்துக்கு கொண்டு போகாமல் நீர் அஞ்சன்வேல் திரும்பினால் உம்மை மகாசத்ரபர் என்ன செய்வார் என்பது உமக்கே தெரியும். ஆகவே இந்த திருப்பத்தை அவரிடம் சொல்லி பரிகாரம் கேளும் என்று சொல்லி கொண்டே பின்னால் நகர்ந்து கோவில் வாயிற்படியை தாண்டிவிட்டான். பழைய மாப்பிள்ளையை இழுத்து கொண்டு சேனாதிபதியும் உட்புறம் சென்றதும் கோயிற்கதவு பெரும் சத்தத்துடன் வேகமாக மூடப்பட்டது. இப்படி தந்திரமாக சாதவாகனன் அந்த சமயத்துக்கு தப்பிவிட்டாலும் கோவிலை சுற்றி முற்றுகையிட்டு அவனை வெளிவர செய்துவிட வேண்டும் என்ற எண்ணத்தால் வீரர்களை கோவிலை சூழ்ந்து கொள்ள சொல்லி உத்தரவிட்டான் சத்ரபன். பிறகு தான் மட்டும் கோவில் படிகளில் ஏறி கதவை பலமாக தட்டி, சாதவாகனா, கதவை திறந்துவிடு, இல்லையேல்
கதவை உடைத்து உட்புகுந்து விடுவேன் என்று இறைந்தான். கோவில் கதவில் பூட்டின் பெரிய துவாரத்தின் மூலம் உள்ளிருந்து பதில் வந்தது. முட்டாள், கோவில் கதவை இடிப்பது தெய்வத்துக்கு செய்யும் அபசாரமாகும். அந்த அபசாரத்துக்கு இந்த மலைவாசிகளும் சுற்றுப்புறமுள்ள கிராமவாசிகளும் உன்னையும் உனது வீரர்களையும் ஒழித்து கட்டி விடுவார்கள். ஏற்கனவே பொய்ப்பிசாசை காட்டியதற்காக கிராமங்களில் கொந்தளிப்பு இருக்கிறது. பேசாமல் போய்விடு, திருமண நேரம் நெருங்கிவிட்டது என்று கௌதமி புத்திரன் குரல் துவாரத்தின் மூலம் ஒலித்தது. திகைத்து நின்றான் சத்ரபன். கௌதமி புத்திரன் சொற்களில் உண்மை இருந்ததை புரிந்து கொண்டான். சற்று திரும்பி காட்டை பார்த்தான். சண்டி ஹோமாக்னியின் புகை ஆகாய மளவில் எழுந்து மலை உச்சியை நோக்கி சென்று கொண்டிருந்தது. அதை கண்ட சத்ரபன் கௌதமி புத்திரன் திட்டமிட்டு தங்களுக்கு எதிரே மலை மக்களையும் அடுத்த கிராமவாசிகளையும் கிளப்பிவிட்டதை நினைத்து, என்ன இருந்தாலும் எதிரி மகா சூஷ்ம புத்தியை உடையவன் என்று அவனை பற்றி வியந்தான். கோவில் கதவை இடித்தால் பெரும் விபரீதமும் மக்கள் விரோதமும் ஏற்படும் என்ற நினைப்பால் கதவுக்கு அருகிலேயே நின்றுவிட்டான். சற்று நேரத்திற்கெல்லாம் உள்ளிருந்து பெருத்த குரலில் யாரோ மந்திரங்களை உச்சரித்தார்கள். உள்ளிருந்து புகையும் வெளியே வந்தது. சிறிது என்ன நடக்கிறது உள்ளே என்பதை அறிய கதவின் கூட்டு துவாரத்தின் மூலம் உள்ளே நோக்கினான் சத்ரபன். உள்ளே முன் மண்டபத்தில் தாபிலேஸ்வரர் சன்னதிக்கு எதிரில் சிறிது தீ மூட்டப்பட்டிருந்தது. சேனாதிபதி பக்கத்தில் உட்கார்ந்து அக்னியில் சுள்ளிகளை இட்டு நெய்யையும் சிறிது ஊற்றி மந்திரங்களை பெரிதாக சொல்லிக் கொண்டிருந்தான். அவனுக்கு பக்கத்தில் காஷ்டானன் உட்கார்ந்து தனது தலையில் எழுந்த முண்டை தடவி கொண்டிருந்தான். அவன் கழுத்திலும் ஒரு மாலை போடப்பட்டிருந்ததால் அவன் மாப்பிள்ளை தோழனாக்கப்பட்டதை சத்ரபன் புரிந்து கொண்டான். சேனாதிபதி உபாத்தியாயராகி மந்திரங்களை சொல்ல அக்னியை வலம் வந்த வண்ணம் கௌதமி புத்திரன் சித்தரஞ்சனியின் கையில் கங்கணம் கட்டி அவளுக்கு மாலையும் சூட்டினான். அக்னி சாட்சியாகவும் தாபிலேஸ்வரர் சாட்சியாகவும் கோயிலுக்குள்ளே கிரமப்படி விவாகம் நடப்பதை கண்ட சத்ரபன் அதற்கு மேலும் பொறுக்காமல் நடப்பது நடக்கட்டும் என்று கதவை பலமாக உடைக்க தீர்மானித்தான். தாமிலேஸ்வரர் கோபத்தை விட மகா சத்ரபர் கோபம் கொடியது என்ற காரணத்தால் எந்த பாதகத்துக்கும் துணிந்த சத்ரபன், இடித்து தள்ளுங்கள் கதவை, பிறகு தாபிலேஸ்வரருக்கு இதைவிட நல்ல கதவை செய்து சமர்ப்பித்து பெரும் செலவில் கும்பாபிஷேகமும் செய்து வைப்போம் என்று வெறி பிடித்தவன் போல கூவினான் வீரர்களை நோக்கி. முதலில் சற்று பயந்து தயங்கிய வீரர்கள் சத்ரபனுக்கு பயந்து அவன் கட்டளையை நிறைவேற்ற கூட்டமாக வந்து தங்கள் தோள்களால் கதவை இடிக்க தொடங்கி, அதற்கு கதவு இடங்கூடாது போகவே இரண்டு பெரும் பாறைகளை தூக்கி வந்து கதவை உடைக்க முதல் பாறையை மோதியதுமே பிரளயம் விளைந்தது கோவில் முன்பாக. உள்ளே இருந்து துவாரத்தின் வழியாக பெரிதாக குழல் போல் ஊதினான் கௌதமி புத்திரன். அடுத்த வினாடி அவன் புறவி எங்கிருந்தோ பாய்ந்து வந்தது. திடீரென மரங்களின் மறைவுகளிலிருந்து மலை கற்கள் சரமாரியாக வீரர்கள் மீது விழுந்தன. பெரும் கூட்டம் எங்கிருந்தோ மலைப்பாதையில் வரும் பேரரவம் கேட்டது. அந்த பேரரவத்தை அடுத்து கோவிலின் பெருங்கதவு திறக்கப்பட்டு அதன் அருகில் நின்ற சத்ரபன் கழுத்தில் வாளின் நுனி ஊன்றப்பட்டது. கோட்டை வீரர்கள் வாளிகளை ஒரு முறை பிரயோகித்து இரண்டாவது முறை நான்களில் அம்புகளை பூட்டி கொண்டே கோவில் வாயிலை நெருங்கிய சமயத்தில் வாயிற்கதவு திறக்கப்பட்டு உள்ளே இருந்து வீசப்பட்ட காஷ்டானன் உடல் வேகமாக வீரர்களை நோக்கி பறந்து வந்தது. காஷ்டானனை சில வீரர்கள் பிடித்து இறக்கிவிட்டதும் பூர்ண போருடை அணிந்து கௌதமி புத்திரனும் சேனாதிபதியும் வாட்களை ஏந்தி வெளியே வந்தனர். காஷ்டானன் வெளியே வந்து விழுந்ததாலும் சத்ரபன் சேனாதிபதியின் வாள் நுனியில் திணறியதாலும் போருக்கு சித்தமாக வாளை உருவி சாதவாகனன் பிரளய கால ருத்திரன் போல் நின்றதாலும் செய்வதறியாமல் நின்ற வீரர்களை நோக்கிய கௌதமி புத்திரன், சத்ரபரை விடுதலை செய்கிறேன், அவரையும் பழைய மாப்பிள்ளையையும் அழைத்து கொண்டு கோட்டைக்கு செல்லுங்கள். நாளைக்கு மறுநாள் நான் நாகபாணனை சந்திப்பதாக கூறுங்கள். இனி நீங்கள் செல்லலாம் என்றான். மரங்களின் மறைவிலிருந்து பெரும் கூட்டம் ஒன்று மீண்டும் வந்தது. அது திருமண கூட்டம் அல்ல. சிலர் கைகளில் கல்லும் மரக்கட்டைகளும் மற்றும் சிலர் கைகளில் வெட்டுக்கத்திகளும் இருந்தன. அவர்கள் முகங்களில்
கொலை குறி இருந்தது. வில்லோ அம்போ வாட்களோ பாதி பேரை அழித்தாலும் மிச்சம் பாதி பேர் தங்களை அழித்து விடுவார்கள் என்பதை புரிந்து கொண்ட சத்ரபன் வீரர்களை தன்னுடன் வரும்படி சைகை செய்து முன்னே சென்றான். அவனை தொடர்ந்தான் காஷ்டானன். அவனை எரிச்சலுடன் பார்த்த சத்ரபன், எதற்கு என் பின்னால் வருகிறாய் என்று சீறினான். நான் உங்கள் மாப்பிள்ளையாக வேண்டியவன். இல்லை. இல்லையா? இல்லை, நீ என்னை பிடித்த சனியன் என்று கூறிவிட்டு வேகமாக நடந்தான் சத்ரபன். அவர்கள் சென்றதும் சித்தரஞ்சனியை தனது புறவியில் ஏற்றிவிட்டு கடிவாளத்தை தான் பிடித்து கொண்டு சண்டிகாதேவியின் குகை கோயிலை நோக்கி நடந்தான் கௌதமி புத்திரன். சித்தரஞ்சனி அத்தியாயம் 20. ஹோம புகையா யம புகையா? சித்தரஞ்சனியை தனது புறவியில் ஏற்றிவிட்டு கடிவாளத்தை பிடித்த வண்ணம் சண்டிகாதேவியின் குகையை நோக்கி நடந்த கௌதமி புத்திர சதகர்ணி சற்று எட்ட நடந்து வந்து கொண்டிருந்த சேனாதிபதி வஜ்ரபாகுவை அருகில் அழைத்து, சேனாதிபதி, போர்களில் ஏற்படும் ஆனந்தத்தை விட கோவில் பூஜைகளிலும் மந்திரங்களை ஓதுவதில் இருக்கும் ஆனந்தம் எத்தனை சாந்தியை தருகிறது பார்த்தாயா என்று வினவினான். வஜ்ரபாகு லேசாக புன்முறுவல் கொண்டு, எனக்கு இப்பொழுது பதவி மாற்றம் தர உத்தேசிக்கிறீர்களா என்று வினவினான். சேனாதிபதி எதை குறிப்பிடுகிறான் என்பதை உணர்ந்து கொண்ட கௌதமி புத்திரன், எந்த பதவியை குறிப்பிடுகிறாய் சேனாதிபதி என்று விசாரித்தான் சற்றே ஏளனம் ஒலித்த குரலில். புரோகிதர் பதவியை. முதலில் நீங்கள் பூஜாரி ஆனீர்கள், அடுத்து என்னை புரோகிதனாக்கினீர்கள். இருவருமே புது பதவிகளை வகிக்கலாம். மந்திர தந்திரங்களில் நீங்களும் எந்த விதத்திலும் குறைந்தவர்களாக தெரியவில்லை. தாபிலேஸ்வரருக்கு அபிஷேக ஆராதனைகளில் எத்தனை திறமையை காட்டினீர்கள். நமது ராஜ்ய ஆஸ்தான குரு கூட இத்தனை ஸ்பஷ்டமாக மந்திரங்களை ஓதியதை நான் கேட்டதில்லை என்றான் வஜ்ரபாகு லேசான விஷம குரலில். என்னை பூஜாரியாக சொல்கிறாயா என்று வினவினான் சதகர்ணி. சேனாதிபதி புரோகிதனாகும் போது மன்னர் பூஜாரியாவதுதான் தகும். இருவருமே கத்தி கேடயங்களை விட்டு மணியை எடுத்துக்கொள்ளலாம் என்று சொன்னான் வஜ்ரபாகு. எந்த ஆயுதத்தின் உபயோகமும் யார் கையில் இருக்கிறதோ அவனை பொறுத்தது. சுவாமிக்கு மணியடிக்க உன் கையில் மணியை கொடுத்தால் நீ அதை காஷ்டானன் தலையில் அடிக்கிறாய் என்று கூறி குறுநகை கொண்டான் கௌதமி புத்திரன். சேனாதிபதி பக்கத்தில் இருந்த ஒரு மரக்கிளையை உடைத்து நடந்து கொண்டே, சுவாமிக்கு முதலில் மணியை அடித்து பார்த்தேன், பயனில்லை. காஷ்டானன் தலையில் அடித்தேன், உடனடியாக பயன் கிடைத்தது என்று கூறிய சேனாதிபதி, மன்னவா, ஒரு சந்தேகம் என்று கேட்டான். கேள் சேனாதிபதி என்று ஊக்கினான் கௌதமி புத்திரன். சற்று சிந்தித்துவிட்டு கேட்டான் சேனாதிபதி, சண்டி ஹோமம் செய்து பிசாசை ஓட்டிவிட்டதாகவும் இரண்டாவது ஹோமத்திற்கு பிறகு பயம் ஏதுமில்லை என்றும் பொய் சொல்லி ஓடிவிட்ட மக்களை திரும்ப அழைத்தது எப்படி நியாயம் என்று. பிசாசு என்று பயமுறுத்தி மக்களை அவர்கள் குடிசையிலிருந்து விரட்டி தனது படைகளை இந்த மலைப்பகுதியில் இறக்கி தளம் அமைக்க திட்டம் செய்தான் மகாசத்ரபன். அதே பிசாசு தந்திரத்தை நானும் கையாண்டு மக்களுடைய திகிலை அகற்றி அவர்களை இங்கு குடியேற செய்தேன். இதில் தவறு ஏதும் இல்லை. தந்திரத்தை தந்திரத்தால் அறுப்பதுதான் நியாயம் என்ற சதகர்ணி, தவிர பிசாசு இப்பொழுது நமது பக்கம் திரும்பிவிட்டது. மற்றவர்களை விட்டு இப்பொழுது என்னை பிடித்து கொண்டது என்று சொல்லி சித்தரஞ்சனி தொடையில் கை வைத்தான் சாதவாகனன். திருமண மாலை அணிந்து மணப்பெண் கோலத்திலேயே புறவி மீது வந்து கொண்டிருந்த சித்தரஞ்சனி புன்முறுவல் காட்டினாள். தன் தொடை மீது வைத்த கையை தனது கையொன்றினால் பற்றி நெரித்தாள் தனது கோபத்தை காட்ட. ஆனால் அதற்கு மசியாத கௌதமி புத்திரன் கையை சற்று மேலும் நகர்த்த சித்தரஞ்சனி சற்று பொய்கோபம் காட்டி என்று எச்சரிக்கை ஒலி கிளப்பினாள். பிசாசுக்கு கோபம் வருகிறது என்றான் சாதவாகனன் லேசாக நகைத்து. மகாராஜா என்றான் சேனாதிபதி. என்ன சேனாதிபதி? உங்களுக்கு அதிர்ஷ்டம் அதிகம். எப்படி? பிசாசு கிடைத்தாலும் அழகான பிசாசாக கிடைக்கிறது. நீங்கள் சொல்கிறபடி கேட்கிறது. உங்களை திருமணம் செய்து கொள்கிறது. இந்த மாதிரி பிசாசு கிடைத்தால் எல்லாருமே பிசாசை திருமணம் செய்து கொள்வார்கள். அப்புறம் சாதாரண பெண்களுக்கு திருமணம் ஆவது
துர்லபமாகிவிடும் என்று சேனாதிபதி கூற மூவருமே நகைத்தார்கள். அப்படி பேசிக்கொண்டும் சிரித்துக்கொண்டும் சண்டிகை குகைக்கு அருகில் வந்ததும் சித்தரஞ்சனி புறவியை விட்டு இறங்கினாள். எதிரே கொங்கணி வேதியர் பலர் காய்ந்த அரசு சுள்ளிகளை கொண்டு ஹோமம் செய்து கொண்டிருந்தார்கள். ஹோமகுண்டத்தை சுற்றி ஆண்களும் பெண்களுமாக கிராமவாசிகள் ஏராளமாக நின்று கொண்டிருந்தார்கள். கௌதமி புத்திரனை கண்டதும் அந்த கூட்டமே தலை வணங்கியதும் கௌதமி புத்திரனும் அவர்களை தலை சாய்த்து வணங்கி தனது அங்கியை களைந்து பழைய பட்டு துணியை இடுப்பில் கட்டி கொண்டு ஹோமாக்னி முன்பு உட்கார்ந்தான். சித்தரஞ்சனியையும் உட்கார சொல்லி தான் மட்டும் ஹோமத்தில் ஈடுபட்டான். சிவந்த முகம் அக்னியில் ஜொலிக்க உட்கார்ந்திருந்த சித்தரஞ்சனியை மக்கள் எல்லோரும் பார்த்து அவள் அழகை கண்டு பிரமித்து பரஸ்பரம் ஏதோ பேசிக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் பேசியதெல்லாம் காதில் வாங்கி கொண்டிருந்த கௌதமி புத்திரன் ஹோமம் முடிந்ததும் எழுந்து மக்களை நோக்கினான். மௌனமாக பல வினாடிகள் பிறகு பேசினான் மெதுவாக. பெருமக்களே, இன்றுடன் உங்களை பிடித்த பிசாசு ஓடிவிட்டது. சண்டி ஹோமம் செய்ய தீர்மானித்த மறுநாளைக்கு பிறகு அதை காணோம். இனி வர நியாயமில்லை. ஆகவே நீங்கள் தைரியத்துடன் இருங்கள். மக்கள் சக்திக்கு முன்பு எந்த சக்தியும் பயன்படாது. ஆயுதம் பூண்ட எதிரி வீரர்கள் 50 பேர் உங்கள் சக்திக்கு முன்பு செயலற்று விட்டதை நீங்களே பார்த்தீர்கள். நான் சொன்னபடி நீங்கள் பேருக்கு விலகி மரக்கூட்டங்களில் மறைந்திருந்து வீசிய கற்கள் நல்ல போர் பயிற்சியுள்ள 50 வீரர்களை விரட்டிவிட்டதை கவனித்தீர்கள். அம்பும் கத்தியும் தான் பயனளிக்கும் என்ற புரட்டை நீங்கள் இன்று நிரூபித்து விட்டீர்கள். இனிமேல் அஞ்சாமல் எல்லோரும் உங்கள் இல்லம் திரும்புங்கள் என்று கட்டளையிடும் தோரணையில் பேசினான். அவன் பேச்சை கேட்ட மக்களில் ஒரு வயோதிகன், நீங்கள் சொல்வது சரி, கல்லையும் கட்டையும் கொண்டு பெரும் போர் நடக்குமா என்று கேட்டான். அந்த வயோதிகனை கூர்ந்து நோக்கிய சதகர்ணி, பெரியவரே, இராமாயணத்தில் பெரும் ராட்சத படை வானர வீரர்கள் ஏந்திய கற்களாலும் மரங்களாலுமே அழிந்தது. உவமையை தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். வானரர்களாக வந்தவர்கள் தேவர்கள். அந்த மகாவீரர்கள் தர்மத்தின் சக்தியை கல்லையும் மரத்தையும் கொண்டு நிரூபித்தார்கள். அது நமக்கும் படிப்பினை. இந்த மலை, இதை சேர்ந்த கிராமங்கள் உங்களுக்கு சொந்தம். அதிலிருந்து உங்களை மகாசத்ரபர் விரட்டியது அநியாயம். அவர் கையாண்ட முறையும் தர்மமான முறையல்ல. அதை எதிர்த்து நிற்போம் என்று பதில் சொன்ன சதகர்ணி, இந்த ஹோம பிரசாதத்தை பெற்றுக்கொண்டு இல்லம் செல்லுங்கள். உங்களை வரவழைக்க அவசியம் இருந்தால் என்று கூறி சேனாதிபதியை பார்த்தான். சேனாதிபதி தனது அங்கி பையிலிருந்து ஒரு சிறு வலம்புரி சங்கத்தை எடுத்து கிரீச் என்று பலமாக ஊதினான். இப்படி சங்கு ஊதப்படும். இதை கேட்டதும் விரைந்து வாருங்கள் என்றான் சதகர்ணி. எதிரி இன்னும் அதிக படைகளை கொண்டு வந்தால் என்று மற்றொருவன் வினவினான். கூட்டத்திலிருந்து இந்த ஹோம புகை அவர்களை கவனித்துக் கொள்ளும். மேற்கொண்டு எதையும் கேட்காதீர்கள் என்று சொல்லிவிட்டு மாலையில் வந்து பிரசாதம் வாங்கி செல்லுங்கள் என்றும் சொல்ல கூட்டம் சிறிது சிறிதாக கலைய தொடங்கியது. சேனாதிபதி, நாம் போஜனத்தை முடித்துக் கொள்வோம் என்றான் சதகர்ணி. ஏது சாப்பாடு? சேனாதிபதி கேட்டான். தாமிலேஸ்வரருக்கு பிரசாதம் செய்து வைத்திருக்கிறேன். நம் மூவருக்கும் அது போதும் என்றான் சதகர்ணி. மன்னவா, தங்களுக்கு சமையலும் தெரியுமா என்று கேட்டான் சேனாதிபதி. முதல் தரமாக சமைப்பேன். பூஜாரி உத்தியோகம் போனாலும் சமையல் உத்தியோகம் இருக்கிறது. மகாராஜா, உங்களுக்கு குறைவு ஏதும் இல்லை. இதை சொன்ன சேனாதிபதி நகைத்தான். சதகர்ணியும் ஹோம சாம்பலை திரட்டி வைத்திருக்கும்படியும் மாலையில் மக்களுக்கு விநியோகம் செய்யும்படியும் வேதியருக்கு கூறிவிட்டு சித்தரஞ்சனியுடனும் சேனாதிபதியுடனும் தாமிலேஸ்வரர் கோவிலுக்கு வந்து சேர்ந்தான். பிரசாதத்தை மற்ற இருவருக்கும் கொடுத்து தானும் உண்ட பின்பு தாமிலேஸ்வரர் சன்னதியில் உட்கார்ந்த வண்ணம் தீர்க்க சிந்தனையில் இருந்தான். என்ன யோசிக்கிறீர்கள் என்று கேட்டாள் சித்தரஞ்சனி. இன்றிரவு என்ன நடக்கும் என்பதை பற்றி சிந்திக்கிறேன். அவனை தவறாக புரிந்து கொண்ட சித்தரஞ்சனி புன்முறுவல் செய்தாள். குறிப்பறிந்த சேனாதிபதி மெதுவாக எழுந்து அப்புறம் சென்றான். சதகர்ணி சொன்னான், சித்தரஞ்சனி, இன்றிரவு நீ நினைப்பது போல் இருக்காது. பெரும் ஆபத்தை நான் எதிர்பார்க்கிறேன் என்று.
என்ன அப்பேற்பட்ட அபாயம் என்று கேட்டாள் சித்தரஞ்சனி. திட்டமாக சொல்ல முடியாது. மகாசத்ரபர் ஏமாறுபவர் அல்ல. இன்று ஏற்பட்ட தோல்வியையும் ஏற்று கை கட்டி சும்மா உட்கார்ந்திருப்பவர் அல்ல என்று கூறிய சதகர்ணி குரலில் கவலையை காட்டினான். இங்கு சதகர்ணி பேசிக் கொண்டிருந்த அதே சமயத்தில் சதகர்ணியை அழித்துவிட பயங்கரமான ஒரு திட்டத்தை வகுத்து கொண்டிருந்தான் நாகபாணன். தன் எதிரில் நின்று கொண்டிருந்த சத்ரபனையும் காஷ்டானனையும் நோக்கி, இன்னும் ஒரு சந்தர்ப்பம் தருகிறேன் உங்களுக்கு சாதவாகனனை அழிக்க. அதிலும் நீங்கள் தோல்வி அடைந்தால் உங்கள் இருவரையும் இந்த அஞ்சன்வேல் கோட்டையின் சதுக்கத்தில் தூக்கு போடுவேன். சுருக்கு கயிற்றை உங்கள் இருவர் கழுத்திலும் என் கையாலேயே மாட்டி இறுக்கி உங்கள் விழி பிதுங்குவதை பார்ப்பேன் என்று கூறிவிட்டு, நான் சொல்வதை கவனமாக கேளுங்கள் என்று மிகவும் பயங்கரமான திட்டம் ஒன்றை விவரிக்கலானான். திட்டத்தை விவரிக்கும் முன்பு ஒரு கேள்வி கேட்டான். சத்ரபா, சண்டி ஹோமத்திலிருந்து எழுந்த புகையை கண்டாயா என்று. கண்டேன். ஆகாயம் அலாவி போயிற்று. ஹோமம் நன்றாக நடந்திருக்க வேண்டும் என்றான் சத்ரபன். அது ஹோம புகையல்ல என்றான் நாகபாணன். வேறு என்ன புகை? காஷ்டானன் கேட்டான். நம்மை அழிக்க வந்த யம புகை என்ற நாகபாணன் இகழ்ச்சி நிரம்பிய பார்வையை காஷ்டானன் மீது செலுத்தினான்.